பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கௌசல்யா, ஆமா, உங்க அம்மா ஆட்டோல அவசரமா எங்க போறத பார்த்தா, எங்க போறாங்க? ஆமா, சொன்னதை கேட்காத பொண்ணை பெத்தா இப்படிதான் பதறி அடிச்சுட்டு ஓடணும். சௌந்தர்யா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா? அவ திமிருக்கு வீட்டுல ஏதாவது பண்ண இருந்தாலும் பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருப்பாங்க. கம்பெனில தேவையில்லாத வேலையை பாத்துருக்கா. என்ன பண்ணா? இளமதி அம்மாவை கம்பெனிக்குள்ள வரவேண்டாம்னு சொல்லிட்டாளா? அப்படி மட்டும் சொல்லிருந்தா அவ ஆட்டம் க்ளோஸ். அப்படிதான் பண்ணி வச்சிருக்கா. ராஜேஸ்வரி அம்மாவுக்கு வேண்டியவங்க 10 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு அவங்கள திரும்ப வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிருக்கா. அந்த அம்மா வேற ஏதோ கம்பெனில உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அப்ப நான் சொன்ன மாதிரி தான் நடக்கும். அவ இந்த வீட்டுக்கு வரது கன்ஃபார்ம். அம்மா கோவத்துல தான் போயிருக்காங்க. அவளை அடிச்சு இழுத்துட்டு வந்துருவாங்க போல. இந்தா. என்ன, சண்டை போட்டவங்க எப்படி சமாதானம் ஆயிட்டாங்கன்னு பாக்குறீங்களா? அக்கா தங்கச்சிக்குள்ள இதெல்லாம் சகஜம். அப்ப சௌந்தர்யா அந்த வீட்டுக்கு வந்தா ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்த்துப்பீங்களா? வேற வழி? அவ பண்றது தெரிஞ்சு சேர்த்துக்கிட்டு தானே ஆகணும். கூட பிறந்த பாவத்துக்கு உள்ள சேர்த்துதானே ஆகணும். ஆனா சௌந்தர்யா இப்படி மாறுவான்னு நினைச்சு கூட பாக்கல. பணம் தான் அவளை மாத்திருச்சு. மாறினது கூட தப்பு இல்ல. யாரு அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்களோ அந்த அம்மாவே ரோட்ல உட்கார வச்சானா, அவ தலையெழுத்து அவளே மாத்தி எழுதுறான்னு தானே அர்த்தம். சௌந்தர்யா அவளே இந்த அளவுக்கு மாறியிருப்பாளான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அப்ப அவ இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் வீட்டுல இருக்கிற கஷ்டத்தை பார்த்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய் எல்லாரையும் காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டால. அப்ப ஏற்பட்ட அவளே இப்படி மாறியிருக்கானா? ஏதோ கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்னு தோணுது. நல்லா கற்பனை பண்றீங்க. காரு பங்களா அந்தஸ்து வரும்போது எல்லாரும் மாறிடுவாங்க. அப்படிதான் சௌந்தர்யாவும். இவர் சொல்றதும் கரெக்ட் தான் கௌசல்யா. நம்ம வீட்டுல வந்து இருந்தானா சௌந்தர்யா பழைய மாதிரி மாறிடுவான்னு நம்புறேன். அதுக்கு அவ இங்க வந்து இருக்கணும் இல்லக்கா. இங்கெல்லாம் வந்து அவ ஒரு நாள் கூட தங்க மாட்டான். ஏய், நீ எப்படி சொன்ன? எப்படிமா அவளே முடியாதுன்னு சொன்னாலும் நீங்க தான் சமாதானப்படுத்தி இருக்க வச்சு மாத்தணும். ஏங்க, புருஷன் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். மாமியார மதிக்க கூட மாட்டேங்கிறான். அந்த வீட்டை யார் என்ன சொன்னாலும் காதல கூட வாங்கிக்க மாட்டேங்கிறான். அங்கேயே அப்படின்னா நாங்க சொன்னா அவ கேட்கவா போறேன்? நீ சொல்றதையும் யோசிச்சுதான் பாக்கணும். இங்க வந்து இளமதி கூட பிரச்சனை பண்ணா அப்புறம் இந்த வீடு நிம்மதி இல்லாம போயிடும்ல. நீங்களா ஒரு முடிவுக்கு வராதீங்க. நல்லது நடக்கும் நினைங்க. எப்படியாவது சௌந்தர்யா மனச மாத்தி நல்லபடியா வாழ வச்சிடலாம். சம்பந்தியம்மா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சம்பந்தியம்மா, சௌந்தர்யா இப்படி பண்ணிட்டாலே, உங்களை இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாலேமா, இப்ப என்ன ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. என்னென்னமோ சொல்றாங்கம்மா. நானும் யாராவது ஏதாவது சொன்னா சௌந்தர்யா கேட்டுவாளேன்னுதான் இளமதி எல்லாம் கூட அனுப்புனேன். ஆனா இளமதி வந்து சண்டை போட்டோம், சௌந்தர்யா கேட்கவே இல்ல. இப்படி வந்து உங்களை உட்கார வச்சுட்டாலேமா. அவ கூட சேர்ந்து கதிரும் என்னென்னமோ பண்றான்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலம்மா. என் மனசே சரியில்லம்மா. அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். இதுக்கெல்லாம் நீங்க போய் வருத்தப்படாதீங்க. யார் சொன்னாலும் சௌந்தர்யா கேக்குற மனநிலையில இல்ல. அவ வேற முடிவுல இருக்கா. அந்த பிரச்சனையெல்லாம் நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. இல்லம்மா, எனக்கு மனசே சரியில்ல. ஐயோ, ஏ சம்பந்திமா, என்ன சம்பந்திமா, இங்க எதுக்கு உட்காருங்க? நீங்க வீட்டுக்கு போங்க. இல்ல சம்பந்தியம்மா, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்க கொடுத்த வாழ்க்கைய நல்லபடியா வாழாம கொஞ்சம் கூட யோசிக்காம சௌந்தர்யா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே. இங்க பாருங்க, அத பத்தி எல்லாம் இங்க பேசவே பேசாதீங்க. இங்க நடக்கிறது எம்டி சௌந்தர்யாவுக்கும் வேலை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை. இத நான் பாத்துக்கிறேன். நான் தொழிலாளர்களுக்கு சப்போர்ட்டா இங்க இருக்கேன். இதுல ஃபேமிலி பிரச்சனைய பேசாதீங்க. இப்ப கூட நீங்க அவளை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. உங்களை போய் இப்படி பண்ணிட்டு இருக்காளேமா. சரி, நீங்க வந்தீங்க, பாத்தீங்க, கிளம்புங்க. இல்லம்மா,
நான் போக மாட்டேன், இங்கே உங்க பக்கத்திலே இருக்க. வேண்டாம் சம்பந்திமா, இத குடும்ப பிரச்சனை ஆக்கிடாம பாத்துக்குங்க. நீங்க கிளம்புங்க, சொன்னா கேளுங்கம்மா, பிளீஸ் கிளம்புங்க. நான் இங்க உட்கார கூடாது அவ்வளவுதானே? நான் உங்க பக்கத்துல உட்கார கூடாது, தள்ளி போய் தூரமா உட்காந்துக்கிறேம்மா. நீங்க போராட்டம் முடிஞ்சு சந்தோஷமா வீட்டுக்கு போற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேம்மா. சம்பந்திமா சொன்னா கேளுங்க, உங்களை விட்டு போக மாட்டேம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. வீட்டுக்கு போக சொல்லு. என்ன தைரியத்துல நீ இந்த கால் ஏறி போயிட்டு இருக்கேன்னு சொல்லுடி. முதல்ல காரை விட்டு கீழே இறங்குடி. இங்க பாருமா, இது குடும்ப விஷயம் கிடையாது, கம்பெனி விஷயம். உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, நீ தேவையில்லாம தலையிடாத. இங்க பாருடி,